ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ருசியான மீன் வருவல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சங்கரா மீன் மீன்கள்லையே ரொம்ப ரொம்ப டேஸ்டான மீன் பார்த்தா இந்த சங்கரா மீன் தான் செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இந்த சங்கரா மீனில் தான் இன்றைக்கி நம்ம வறுவல் செய்ய போகிறோம் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான மீன் வருவல் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுவையான சங்கரா மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நாலு சங்கரா மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ஆழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் வறுவலுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஆழமாக கட் பண்ணிங்கன்னா தான் உள்ள வரைக்கும் மசாலா போய் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நமக்கு வந்து கலருக்காக தான் சேர்க்குறோமே தவிர்த்து இதில் வந்து காரம் இருக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அந்த பாதி லெமன் சாரி எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் நம்ம இந்த மீன்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மீனோட அளவு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் அரை கிலோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சின்ன டேபிள் ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி இதில் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் நல்லா வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா மசாலா ரெடியாயிருக்கு இப்போ மீன்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே சேர்த்து நம்ம மசாலாவை ஃபுல்லாக எல்லா பக்கமும் உள்ளே வெளியேன்னு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணணும் அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா இருக்கும் உள்ளெல்லாம் நல்லா ஆழமாக உள்ள வரைக்கும் மசாலாவை நல்லா கைவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கட் பண்ண இதுலேயுமே நல்லா மசாலா உள்ளே வச்சு நல்லா இது விடுங்க இவ்வளோ மசாலா நம்ம சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பிடிக்கும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்புறம் வந்து உங்களுக்கு மீனோ மீன் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் நல்ல காரம் சேர்த்து பண்ணுங்கள் நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது காரம்லாம் நல்லா கரெக்டாக கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கோம் லெமன் ஜூஸ்லாம் சேர்க்குறோம்ல அதனால சரியாக வரும் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் உள்ளே வெளியேன்ட்டு நான் வந்து உள்ளே அப்ளை பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டலை காட்ட முடியல நான் உள்ள வந்து ஒவ்வொரு மீனாக கையில் எடுத்து உள்ள உள்பகுதியிலலாம் நல்லா வந்து உள்ளே மசாலாவை நல்லா உள்ள ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நமக்கு டைம் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை ஊற வைக்கிறதுக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க மேலே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வைங்க ஃப்ரீசரில் வைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக ஊறி வரும் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து பொறிக்க ஆரம்பிக்கலாம் மீன்கள் எல்லாம் மசாலாவில் ஊறி ரெடியாக இருக்குது இப்போ வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு மீனாக பொறிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மீன் இதுக்குள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் நமக்கு சுற்றி இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் நான் வந்து அப்படியே இந்த தோசைக்கல்லில் சைடாக இப்படி சாய்ச்சி 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 எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து வேக வச்சுட்டேன் தோசைக்கல்லில் மீனை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் குறை ஆறு நிமிஷத்தில் உள்ள ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும் அப்படி திருப்பி போடும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த மீனோட மேல் தோல் வந்து பியாமல் நல்லா அவங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இந்த மாதிரி கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு ஏழு நிமிஷம் ரெண்டு பக்கமும் வேக விட்டதுக்கப்புறமா திரும்பவும் வந்து ஒரு ஏழு ஏழு நிமிஷம் சிம்மில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா நமக்கு வந்து உள்ளே வந்து மசாலாவாக தெரியாமல் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா செவக்க வெந்து வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சு பரிமாறிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வாங்க இப்போ இந்த மீன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் செம்ம சூப்பராக வெந்து வந்திருக்கு